நம்ம சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த கிளாஸில் நாம் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, லுக் பேக் இன் ஆங்கர் ரிட்டன் பை ஜான் ஆஸ்பர்ன். இந்த ஸ்டோரி தான் நம்ம வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இங்கிலீஷ் ஸ்டோரி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டென்சஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷன் வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்டும் ஒவ்வொரு லைக்கும் நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நியூ வியூவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஆல்சோ பிரஸ் திஸ் பெல் ஐகான். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லுக் பேக் இன் ஆங்கர் ரிட்டன் பை ஜான் ஆஸ்பர்ன். இந்த ஸ்டோரி தான் நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜான் ஆஸ்பர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பிளே ரைட்டராக இருந்திருக்காரு, ஸ்க்ரீன் ரைட்டர் அண்ட் ஆக்டராகவும் இருந்திருக்காரு. இந்த ஸ்டோரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 1956 தியேட்டரில் ஷோ பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பிளே அப்படின்னு சொல்லலாம். இவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தோன்னா 12 டிசம்பர் 1929 லண்டனில். ஸோ லண்டன் எங்கே இருக்குன்னா இங்கிலாந்தில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜான் ஆஸ்பர்ன் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம பிளேக்கு வரலாம். இந்த பிளே பார்த்தோன்னா ரொம்ப சின்ன பிளேன்னு சொல்லலாம், ஏன்னா 3 ஆக்ட் தான் இருக்குது. ஸோ நிறையாலாம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆக்ட் பிளே தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பிளே சின்ன பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஆக்ட் பிளே அப்படின்னு சொல்கிறோம். அண்டு இந்த பிளே வந்து பார்த்திங்கன்னா எண்டு வித் ஹாப்பி நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த ட்ராமா வந்து முடியும் போது ஹாப்பியாக முடியும். அண்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1956 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோ அபவுட் ட்ராமா. ஸோ இப்போ நம்ம லுக் பேக் அங்கே சம்மரிக்குள்ளே போகலாம். கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் இந்த ஸ்டோரியில் லிமிட்டட் கேரக்டர்ஸாக இருக்காங்க. ஜிம்மி போர்ட்டர் அப்படின்றவர் த ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் த பிளே, அதாவது ஹீரோ ஆஃப் த பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேட்டட் பர்சன் இந்த ட்ராமாவில். அதுக்கடுத்து ஆலிசன் ரெட்ஃபர்ன் அப்படின்றாங்க, இல்லை ஆலிசன் போர்ட்டர்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து ஜிம்மியோட, அதாவது ஜிம்மி போர்ட்டருடைய ஒய்ஃப். அதுக்கடுத்து கிளிஃப் லீவிஸ், இவர் யார் அப்படின்னா ஜிம்மி போர்ட்டருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஹெலனா சார்லஸ், இவங்க வந்து ஆலிசன் போர்ட்டருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், சேம் டைம் இவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ். அதுக்கடுத்து கொலோனல் ரெட்ஃபர்ன் அப்படின்னு ஒருத்தர் வர்றாங்க, அவர் யார் அப்படின்னா நம்ம ஆலிசன் ரெட்ஃபர்னுடைய ஃபாதர், சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்து மெயின் கேரக்டர் ஆஃப் திஸ் பிளே. இந்த பிளே ஃபஸ்ட் ஆக்ட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஒரு சண்டே ஏப்ரல் மந்தில் ஓப்பன் ஆகுது. அந்த சண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மி அண்ட் கிளிஃபும் ரெண்டு பேரும் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஆலிசன், அதாவது ஜிம்மியோட ஒய்ஃப் ஆலிசன் போர்ட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அயன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் நியூஸ் பேப்பர் படிச்சிருக்க டைமில் அலிசன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. யார் அப்படின்னா தன்னோட ஒய்ஃப் அலிசனை வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜிம்மி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோபக்காரன் அப்படின்னு வந்து இந்த நம்ம சொல்லலாம். இந்த ஸ்டோரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து ஒரு கோபம் நிறைந்த கேரக்டராக தான் காட்டியிருப்பாங்க. அவர் ஒரு கோபக்காரர், சரிங்களா? ஸோ எதுக்கு எடுத்தாலும் சடனாக சண்டை போடுறது கோபப்படுறது இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அவருடைய ஃப்ரெண்டு நம்ம கிளிஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ தன்னுடைய ஃப்ரெண்டு எப்படி இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பார். தன்னுடைய ஃப்ரெண்டே அவரை வந்து என்ன சொன்னாலும் அதை வந்து விட்டு கொடுத்து போகிற லெவலில் தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுட்டுருக்காரு. அவர் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாலும் கிளிஃப் வந்து அதை வந்து பெரிய விஷயமே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே, அதாவது போர்ட்டருக்கும் ஜிம்மி போர்ட்டருக்கும் ஆலிசன் போர்ட்டருக்கும் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அது வந்து பெரிய அளவில் தான் போய் முடியும். ஸோ அந்த மாதிரி தான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கிற ஒரு பர்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மி. இப்போ நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது தன்னோடய ஒய்ஃபை வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் பார்த்தோம் அப்படின்னா அலிசன் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அப்பர் கிளாஸில் இருந்திருப்பாங்க. நம்முடைய ஜிம்மி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள் தான். அவர் நல்ல எஜுகேட்டட், யாரை விட அப்படின்னா கிளிஃபை விட நல்ல எஜுகேட்டட் பர்சன் தான். இருந்தாலும் அவர் எது என்ன ரன் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி ஒரு
ஸ்வீட் ஸ்டால் வந்து, அதாவது பேக்கரி மாதிரி வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ரெண்டு பேர் க்ளோஸாக ஒரே வீட்டில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மி வந்து மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், அவருடைய ஒய்ஃப் வந்து அப்பர் கிளாஸ் பீப்புள் அப்படின்றனால ஸோ அவங்கள ஏதாவது சொல்லி டாமினேட் பண்ணி கிண்டல் பண்ணி வம்பிழுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வம்பிழுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஒய்ஃபை வந்து சும்மா கிண்டல் பண்ணி இப்படி தள்ளி விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் அயன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட அயன் பாக்ஸ் வந்து அவருடைய கையை வந்து அவங்க ஒய்ஃப் கையை வந்து சுட்டுருது. ஸோ ஒய்ஃப் கையை சுட்டனால இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, என்ன அப்படின்னா ஜிம்மி போட்டருடைய ஒய்ஃப் அலிசன் போட்டர் வந்து ப்ரெக்னன்சியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தெரிய வருது. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இவங்க வந்து ரிட்டன் வீட்டுக்கு வராங்க. ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு கிட்ஸ் கிட்டே வந்து சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு. சரி ஓகே, உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அதை மறுப்பு தெரிவிக்கிறாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட்ட சொன்னேன் அப்படின்னா இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இதுக்கு எப்படி கோவப்படுவாங்கன்னு தெரியாது, ஒருவேளை என்கிட்ட சண்டை போட்டாலும் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறதுக்கே வந்து அவங்க பயப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய ஆக்ட் ஃபஸ்ட் ஆக்ட் வந்து அவங்க போயிட்டுருக்கு. தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜிம்மி வந்து சாரியும் கேட்டுக்கிறாரு. இப்போது வந்து கிளிஃப் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார்கிட்ட, அலிசன் கிட்ட, எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, அது யாருன்னா உன்னுடைய ஃப்ரெண்டு ஹெலனா சார்லஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஹெலனா சார்லஸ் கேரக்டர், இவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க வந்து நம்ம ஆலிசனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ரீச் ஆகுதுனால அது யார் யார் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளிஃப் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ பேசினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஆலிசன் கிட்டே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு ஹெலனா சார்லஸ் வந்து கால் பண்ணியிருக்காங்க, அவங்க எங்கே வரப்போகிறாங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்காக வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த யாருக்கு பிடிக்கல அப்படின்னா, அலிசன் ஹஸ்பண்டு ஜிம்மி போட்டருக்கு வந்து பிடிக்கல. ஏன் அப்படின்னா தான் வீட்டில் வந்து ஓ ஃப்ரெண்டு ஏன் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்ட்டு அவர் வந்து இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்கார். ஸோ கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம், ஒரு 2 or 3 days ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்டு ஹெலனா சார்லஸ் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எப்படி லவ் பண்ணாங்க, அதாவது அலிசன் வந்து ஜிம்மி எப்படி லவ் பண்ணாங்க, எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, இந்த மேட்டர்லாம் வந்து ஹெலனா சார்லஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து எப்படி ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜிம்மி போட்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசில் எடுத்து வளர்த்த ஒரு தாய் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இப்போ உடம்பு சரியில்லாத நிலமையில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்கள போய் பார்க்க போகணும் அப்படின்ட்டு வந்து கூப்பிடுவான். யார் அப்படின்னா தன் ஜிம்மி போட்டர் வந்து தன்னுடைய ஒய்ஃப் அலிசனை வந்து கூப்பிடுவான். பட் அலிசன் வந்து என்ன பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஹெலனா சார்லஸ் கிட்ட சர்ச்சுக்கு போகிறதா வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் தான் வந்து சர்ச்சுக்கு போகிறதாகவும் உங்களுடைய அம்மா வந்து பார்க்க வரல அப்படின்னு அவன் வந்து சொல்லுவான். ஜிம்மி போட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தன்னுடைய தாயை வந்து பார்க்க போயிடுவான் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹெலனா சார்லஸும் ஆலிசன் ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெலனா சார்லஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அலிசனுடைய அப்பா கலோனல் ரெட் ஃபோனுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க, அதாவது ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய பொண்ணு வந்து இங்கே ஹாப்பியாக இல்லை, அவள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா அப்படின்ட்டு வந்து ஒரு மெசேஜ் வந்து அவங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. ஸோ தெரிவித்ததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய மகளை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கலோனல் ரெட் ஃபோன் வந்து, அதாவது அலிசனுடைய அப்பா வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே இவரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறாரு, இவங்களும் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தது பார்த்தோமா திரும்ப வந்து ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஃபைட் வருது. யாருக்குள்ளே அப்படின்னா ஜிம்மிக்கும் அலிசன் ரெட் ஃபோனுக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. இப்போயும் ஜிம்மி போட்டர் அலிசன் போட்டருடைய ஃபேமிலி தான் தப்பாக பேசுகிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் சண்டை வரும்போது அவருடைய ஃப்ரெண்டு அலிசனுடைய ஃப்ரெண்டு ஹெலனா சார்லஸ் பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி போட்டர் அடிக்கிறதா, நான் வந்து என் ஃப்ரெண்டை இப்படி பேசுனீங்கன்னா நான் உங்களை அடிச்சிடுவேன்னு சொல்கிறதும், நீ அடிச்சனா நான் திரும்ப அடிச்சிடுவேன் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயுமே கொஞ்சம் ஃபைட்டு வருது. ஸோ இந்த டைமில் யார் வர்றாங்க அப்படின்னா கலோனல் ரெட் ஃபோன் வர்றாரு. வந்துட்டு அவருடைய பொண்ணை வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுறாரு. கூப்பிட்டு போகிறம்போது கூப்பிட்டு போகும்போது சொல்கிறாங்க உன்னுடைய ஹஸ்பண்ட் உன்னுடைய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு வந்து அக்கறை இல்லை அப்படின்னு அவர் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்களுடைய அலிசன் வந்து அவங்களுடைய அப்பா வீட்டுக்கு வந்துடுறான். அங்கே யார் ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா ஹெலனா சார்லஸ் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு லவ் ஸ்டார்ட் ஆயிடுது. இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்காங்க. ஸோ க்ளோஸாக பழகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் அங்கே யார் இருக்காங்க அப்படின்னா, இவங்க கூட கிளிஃப் லீவிஸ் இருக்கார். இவங்க ரெண்டு பேர் க்ளோஸ் ஆகிறத பார்த்துட்டு இவருக்கு வந்து பிடிக்கல. என்ன ரீசன் அப்படின்னா, இவர் வந்து யார் மேலே நல்ல மதிப்பு வச்சுருப்பார் அப்படின்னா அலிசன் ரெட் ஃபோன் மேலே ரொம்ப மதிப்பு வச்சுருப்பார். ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து இவர் கூட இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஹெலனா சார்லஸ் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது இவர் வந்து பிடிக்காது. அதனால் கிளிஃப் லீவிஸ் என்ன பண்ணுவார்னா அங்கேருந்து போயிடுவார். அங்கேருந்து நான் அங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய ஜிம்மி போட்டர் வந்து அனலைஸ் பண்ணுவார் என்ன அப்படின்னா, தன்னுடைய ஃப்ரெண்டும் போயிட்டான், தன்னுடைய ஒய்ஃபும் போயிடுச்சு அப்படின்ட்டு தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தனக்கு தான் வந்து எனக்கு வந்து ஹெலனா சார்லஸ் வந்து வேணாம் அப்படின்னு, தனக்கு வந்து தன்னுடைய ஒய்ஃபு ஃப்ரெண்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போவாங்க. எங்கே போவாங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து யாரை மீட் பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோடய ஒய்ஃபான அலிசன் ரெட்ஃபோனை வந்து மீட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு ஓரத்தில் உட்காந்து அழுதுட்டுருப்பாங்க. ஸோ அப்போ போய் தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் கூட பேசும்போது தான் வந்து ஹெலனா சார்லஸ் வந்து சொல்லுவாங்க, நான் இனிமே வந்து உங்களோட ரெண்டு பேர் லைஃப்லேயும் வந்து நான் வந்து இன்டரப்டாக இருக்க மாட்டேன், உங்களுக்கு வந்து தடையாக இருக்க மாட்டேன், நான் வந்து உங்கள் ரெண்டு பேர் லைஃப்லேருந்து நான் போயிடுறேன் அப்படின்னு வந்து ஹெலனா சார்லஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க லைஃப்லேருந்து போகிறதா சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜிம்மி போட்டரும் அலிசனும் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்டோரி லுக் பேக் இன் ஆங்கர், அதாவது அவங்களுடைய கோபத்தை வந்து திரும்பி பார்க்குறது தான். ஸோ அதிலேருந்து வெளியே வரதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லுக் பேக் இன் ஆங்கர். இது வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆஸ்பர்னுக்கு ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ட்ராமான்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.